சென்னை பெருநகர காவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் சுசுகி மோட்டார்ஸ் நிறுவனம் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து சென்னை பெருநகரில் வாகன விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகளை தவிர்க்கும் பொருட்டு சென்னை பெருநகரில் உள்ள முக்கியமான சிக்னல் சந்திப்புகளில் போக்குவரத்து மற்றும் சாலை விதிகளை கடைபிடிக்கும் பொருட்டு சென்னையில் 15 நாட்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்த ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள் சென்னையில் 15 நாட்கள் நடைபெறும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமின் அடையாளமாக இன்று 15/3/2022 காலை சுமார் 11:30 மணி அளவில் அடையாறு எல்பி சாலை மற்றும் J2 அடையாறு காவல் நிலையம் சந்திப்பில் உள்ள சிக்னலில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இன்று முதல் தினசரி சென்னையில் உள்ள முக்கியமான 3 சிக்னல் சந்திப்புகள் வீதம் 15 நாட்கள் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெறும் எனவும் மேற்படி சிக்னல்களில் சாலை மற்றும் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து செயல்படும் வாகன ஓட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்படுவார் என்றும் இதனால் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை கடைபிடித்து விபத்தில்லா பயணம் மேற்கொள்வர் என சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். பின்னர் காவல் ஆணையாளர் அவர்கள் J2 அடையாறு காவல் நிலையம் சென்று ஆய்வு செய்து பணியில் இருந்த காவல் ஆளுநர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து கூடுதல் ஆணையாளர் திரு கபில்குமார் சி சரத்கர் ஐபிஎஸ் அவர்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிர்வாக அதிகாரிகள் சுசுகி மோட்டார்ஸ் நிறுவன நிர்வாக அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் கலந்து கொண்டார்கள்.